கடைக்கு வந்தவுடன்தான் நான் சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த என் செல்போன் காணாமல் போயிருந்ததை உணர்ந்தேன். நான் செல்போன் விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடை வைத்திருக்கின்றேன். எனினும் இந்த செல்போனை நான் தவறவிட்டது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. 25,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் எப்படியோ கீழே விழுந்திருக்கிறது. வேறு ஒரு போனில் இருந்து அந்த நம்பருக்கு கால் செய்தேன். பதில் இல்லை. மூன்றாவது முறை எடுக்கப்பட்டது. ஹலோ என்றதும் ஒரு சிறுவனின் குரல், இந்த போன் என்னோடது, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ எங்கே இருக்கீங்க சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன் என்றேன். கேஜே ஸ்டோர் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்தேன் அங்கிள், ரோட்ல இந்த போன் கிடந்து ரிங் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அதான் எடுத்து பேசுகிறேன் என்றான். அங்கேயே இருங்க, 2 நிமிஷத்தில் நானே நேரில் வந்துடுறேன் என்றேன். உடனே கிளம்பி கேஜே ஸ்டோருக்கும் சென்றேன். அதற்கு அருகில் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். கொரோனா காலம் என்பதால் என்னைப் போலவே அவனும் மாஸ்க் அணிந்திருந்தான். நான் தான் தம்பி, ஃபோனை மிஸ் பண்ணது. இந்தாங்காங்கில், உன் பேர் என்ன தம்பி? இளங்கோ. என்ன கிளாஸ் படிக்கிற தம்பி? 11th அங்கிள். எந்த ஸ்கூல் என்று சொன்னான். ரொம்ப நன்றி தம்பி, ஃபோனை எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுக்காம எங்கிட்ட கொடுத்தியே, ரொம்ப பெரிய விஷயம் என்றேன். உடனே அந்த சிறுவன், ஃபோனை தொலைச்சவங்க பாவம், ஃபோன் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தான் நினைச்சேன் அங்கிள், ஃபோனை எடுத்து வச்சுக்கணும்னு நான் நினைக்கல என்றான். நான் அவனிடம் 500 ரூபாய் கொடுத்தேன். காசெல்லாம் வேண்டாம் அங்கிள் என்று மறுத்தான். என்னோட சந்தோஷத்துக்காக வாங்கிக்கோ இளங்கோ. அவன் சட்டை பையில் வைத்துவிட்டு கிளம்பி கடைக்கு வந்தேன். நான் விற்பனையும் என்னுடைய உதவியாளன் ராகுல் சர்வீஸ் அதாவது ரிப்பேரையெல்லாம் கவனிப்பான். 1 மணிக்கு நானும் 2 மணிக்கு மேல் அவனும் உணவு இடைவேளைக்கு வீட்டுக்கு செல்வது வழக்கம். நான் வீட்டிற்கு சென்றுவிட்டு 2 மணிக்கு திரும்ப வந்தபோது கடை வாசலில் அந்த சிறுவன் இளங்கோ நின்று ராகுலிடம் பேசி கொண்டிருந்தான். இந்த ஃபோனில் டிஸ்பிளே உடைஞ்சிருக்கு, மதர் போர்டும் போயிருக்கு, இது ரிப்பேர் பண்ணுறதே வேஸ்ட்டு, 4,000 ரூபாய் ஆகும், 4,000 ரூபாய்க்கு இதே மாடலில் ஒரு புது ஃபோனையே வாங்கிக்கலாம், 500 ரூபாய்க்கு இதை ரிப்பேர் பண்ண முடியாதா அங்கிள் என்றான். முடியாதப்பா என்று ராகுல் கூறினான். நான் கடைக்குள் நுழைந்த போது இளங்கோ சோகமாக வெளியேற நான் கூப்பிட்டேன். தம்பி அந்த ஃபோனை கொடுத்தான். ராகுல் இதில் எல்லா பார்ட்ஸையுமே மாத்திடு என்று சொல்லிவிட்டு இளங்கோவிடம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணு தம்பி என்றேன். ஓகே அங்கிள் என்றான். இந்த ஃபோன் யாரோடது, எப்படி உடைஞ்சது என்று கேட்டேன். இது அப்பாவோட ஃபோன், ஒரு நாள் இதை தவறுதலாக கீழே போட்டுட்டாரு. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு என்று கேட்டேன். சினிமா தியேட்டரில் வேலை பண்ணுறாரு, இப்போது தியேட்டர் எல்லாமே மூடிட்டாங்க, அதனால் 3 மாசமாக வீட்டில் தான் இருக்கார். ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ண ஃபோன் வாங்கி தர சொல்லி கேட்டேன், காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் உடஞ்சி போன ரிப்பேர் பண்ண பணமும் கிடைச்சிது. அவனுடன் மேலும் பேசி கொண்ட நேரத்தில்தான் ராகுல் ஃபோனை தயார் செய்து முடித்திருந்தான். இளங்கோவிடம் கொடுக்க சந்தோஷமாக ஃபோனை வாங்கி பார்த்தான். எவ்வளோ வாங்கிச்சு அங்கிள், இப்போ உன்கிட்ட எவ்வளோ இருக்கின்றேன்? 500 ரூபாய் தான் இருக்குது, அதுவும் நீங்கள் கொடுத்தது தான் அங்கிள் என்றான். அவனிடம் 500 ரூபாயை வாங்கி கொண்டு மீதம் 400 ரூபாயை கொடுத்தேன். 100 ரூபாய் இதை சரி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன், வா போயிட்டு வா என்றேன். அங்கிள், காலையில் நான் உங்ககிட்ட ஃபோன் திருப்பி கொடுத்ததால் தானே எனக்கு கம்மியாக காசு வாங்கி ரிப்பேர் பண்ணீங்க? அது மட்டும் இல்லைப்பா, உங்கள் கிளாஸ் பிரபுன்னு ஒரு பையன் படிக்கிறானா என்றேன். ஆமாங்க அங்கிள் என்றான். அவங்க அப்பா தான் நான். காலையில் நீ படிக்கிற ஸ்கூல் பேரை சொன்னதிலே நான் சாப்பிட வீட்டுக்கு போனப்போ பிரபுக்கிட்ட உன் பேரை சொல்லி தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்பா, அவன் தான் எப்போவுமே கிளாஸ் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஆனால் ஆன்லைன் கிளாஸில் ஒரு நாள் கூட அவன் அட்டன் பண்ணவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொன்னான். நீ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் எவ்வளவு மனசு கஷ்டப்படுவேன்னு தெரியும் எனக்கும். அதான் உனக்கு கம்மி விலையில் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன், நீ நல்லா படிக்கணும் என்ன என்று சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தழுதழுத்த குரலில் சொன்னபடியே தன் சட்டையால் கண்ணீரை துடைத்தும் கொண்டான். அந்த கண்ணீருக்கு பின்னால் சோகமோ மகிழ்ச்சியோ அல்லது இரண்டுமோ கலந்தோ இருக்கக்கூடும். இந்த பள்ளி சிறுவனான முகம் தெரியாத இளங்கோ செய்த காரியத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.